இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை செய்தவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்து பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ்லாம் மறுபடியும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே tnpsc.gov.in தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு ஏற்கனவே பதிவு செய்தோர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சர் கோட் சால்வ் பண்ணி சமர்ப்பி அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களோட டீட்டெயில்ஸ் லாகின் ஆகிடும். கேண்டிடேட் டேஷ்போர்ட் இருக்கும். பாட்டம் இந்த ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் வெரிஃபிகேஷன் ஆர் ரீ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் செலக்ட் வியூ டாக்குமெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் இருக்கும். கரண்ட் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்துங்க. கன்ஃபார்ம்டு இல்லாமல் பெண்டிங்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. கன்ஃபார்ம்னு சொல்லியிருக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறதுக்கு வியூ அண்ட் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிளாக இருந்தால் பிஎஸ்டிஎம் டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் 6th டுவெல்த் வரைக்கும் தமிழ் ஸ்கூலில் படித்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸ் எந்த வயசும் படிச்சிங்க எந்த இயர் படிச்சிங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் இல்லாதால இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.